டு ஃப்ரீ பைனரி சிக்னல் சேனல். ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னு சொன்னால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய ஒஃபிஷியல் டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நாம எங்களுடைய விஐபி செஷன் பிளஸ் வந்து எங்களுடைய ஃப்ரீ செஷனில் வந்து நாங்கள் செஞ்ச ட்ரேட் எதுக்காக பிளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அண்ட் வந்து எங்களுடைய ஓன் ட்ரிக்ஸை நாங்கள் வந்து இப்போது ரிவீல் பண்ணுறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இதில் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய கோர்சஸ் இருக்குது, ஜாயின் பண்ணாதவங்க உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது நான் கொஞ்சம் ட்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா விஐபி செஷன் அண்ட் ஃப்ரீ செஷனில் வந்த வீடியோ வந்த சிக்னல்ஸ். ஸோ இந்த சிக்னல்ஸை வச்சு நான் எப்படி ட்ரேட் பண்ணியிருக்கேன், ஸோ என்ன மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ட்ரேட் நான் எடுத்திருக்கேன் யூஆர்யூஸ்டிலர். ஸோ இந்த ட்ரேட் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு ரீசன் தான், ரொம்பலாம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரவுண்ட் நம்பர் அப்படின்றது இருக்கு. ரவுண்ட் நம்பர் என்ன அப்படின்றது வந்து நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ரவுண்ட் நம்பரில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்னா, இந்த ரவுண்ட் நம்பர் எப்பயுமே ரெசிஸ்டன்ட் ஏரியாவை ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் ஸோ இந்த குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த ரவுண்ட் நம்பர் ஒர்க் பண்ணியிருக்கு. ஸோ ரெண்டாவது ரீசன் ஒன்று இருக்குது, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ப்ரைசெக்ஷன் ட்ரிக்ஸ். ஓகே, இது வந்து சொல்லுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் செகண்ட் ட்ரேட் எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்றத காட்டலாம். ஸோ ஜிபிபி ஜேபிஒய் என்ன ரீசனுக்காக புட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து பையஸ் வந்துட்டு, ஸோ இந்த இடத்துல ஓவரால் பையஸ் வந்துட்டு அண்ட் வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்காங்க. அண்ட் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவலில், இந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வந்து ரிவர்சல் நடந்திருக்கு. இந்த குறிப்பிட்ட லெவலில் ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு, உங்களுக்கு வந்து ப்ரீவியஸ்லேயும் பார்க்கக்கூடியமா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிவர்சல், இங்கேருந்து ஸ்ட்ராங்கான ரிவர்சல். ஸோ அப்படி வந்திருக்க ஏரியாவில் ஸோ ஷுவராக இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு விக்கோ இல்லாட்டி கேண்டில் வந்து அந்த லெவலில் விட்டு கீழேயோ வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நான் லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு பார்க்கக்கூடியமா இருக்கும். கரெக்டாக அந்த லெவலில் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மார்க் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பார்க்குறப்போ தெரியும் அது ஒரு ரிஜெக்ஷன் லெவல். ஸோ பாருங்கள், ஸோ மேலே வந்து ரவுண்ட் நம்பரில் டச் பண்ணிவிட்டு மேலே ரவுண்ட் நம்பரில் டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆயிருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ்லாம் அது செக் பண்ணி பார்க்குறப்போ இது ஒரு லெவலாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் இஓஆர்யூஎஸ்டி இகைன் நான் எடுத்திருக்கேன். ஓகே, இதில் ஏன் நான் லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி தெரியும் நமக்கு வந்து இதில் வந்து மேஜராகவே டவுன் ட்ரெண்டு அப்படின்றது தெரியும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பயஸ் ஏரியா, இந்த பயஸ் ஏரியா வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த பயஸ் நோக்கி தான் போகும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஏரியாவில் வந்து செல்லர்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க இங்கே பயஸ் ஏரியாவை நோக்கி போகிறதுக்கு. ஸோ இன்னும் வந்து இன்னும் பயஸ் ஏரியா வந்து ஃபில் பண்ணலை. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி வந்து ரிஜெக்ஷன் வரப்போ நான் அன்றைக்கி லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ கேண்டில் வந்து அந்த நான் பிளேஸ் பண்ண இடத்து கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஐடிஎம். ஸோ ஈஸியான விஷயம், இந்த பக்கம் எப்படி போகுதோ ட்ரேட் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரே மாதிரி தான் போகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சில சில ரிஜெக்ஷனை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பழகிக்கணும். ஸோ சிம்பிளான விஷயம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ட்ரேட் ஏயூடி ஜேபிஒய். ஓகே, ஏயூடி ஜேபிஒய் எதுக்காக நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வந்து ஒரு ப்ரைசெக்ஷன் ட்ரிக்ஸ். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பயஸ் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எகைன் இந்த பக்கம் பயஸ் போவாங்க. ஒரு தனி ஒரு கேண்டலால் இந்த செல்லர்ஸ் ப்ரெஷரை தாங்க முடியாது. ஸோ அதனால ரீட்ரெஸ்மெண்ட் ஆகி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த பை கேண்டல், இந்த கிரீன் கேண்டல் வந்து ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் ரீசனாக எடுத்துக்கலாம் நாம. ஓகேங்களா. அண்ட் அடுத்தது ஸோ ஏயூடி யூஎஸ்டி. ஸோ இந்த இடத்துல ஏயூடி யூஎஸ்டி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ரிவர்சல் ஆகிற மார்க்கெட் ஒரு கட்டத்தை தாண்டி, ஸோ அஞ்சு இல்லாட்டி ஆறு ரிவர்சல் தாண்டினோன்னா அது பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணும், இல்லை அப்படின்னு சொன்னால் கேப்பை ஃபில் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால் கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அப்படின்னு சொன்னால் ரிவர்சல் மார்க்கெட். ஸோ ஆல்ரெடி தெரியும் இது நீ ப்ரைஸ் செக்ஷன் ட்ரிக் ஒன்று இருக்கு. ஓகே, ப்ரைஸ் செக்ஷன் ட்ரிக் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் பேட்டர்ன் இருக்கு. ஓகே, ஸோ எகெயின் போயிட்டு ஸோ உங்களுக்கு பார்த்துருக்கலாம் கேண்டில் வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஓப்பன் ஆகி ரிஜெக்ஷன் வரும். ஓகே, ஸோ ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் உருவாக்கும். ஸோ அதனால தான் இந்த லெவல், அதாவது இந்த குறிப்பிட்ட லெவலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரீட்ரெஸ்மெண்ட் நிறைய நடந்துக்கு பாருங்க. ஸோ ரிவர்சல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா உங்களுக்கு இந்த மார்க்கெட்டை மறுபடியும் பார்க்குறப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல பயஸ் வந்திருக்காங்க, பட் செல்லிங் போஸ்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ அப் டவுன் மூமெண்ட்டில் போயிருக்கு. ஸோ அந்த ரீசனுக்காக இந்த இடத்துல லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஐடிஎம் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ட்ரேட் ஏயூடி என்எஸ்டியில். ஸோ சேம் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபார்ம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ நீங்கள் லெவல் எல்லாம் செக் பண்ணுங்கள், இந்த ஏரியாவை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள்.
இந்த ஏரியாவில் ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் என்ன நடந்திருக்குன்னா, இப்போ மார்க் பண்ணியிருக்க ஏரியாவில் மட்டும், குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் ரிவர்சல்ஸ் நடந்திருக்கும், உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி இந்த பக்கம் வந்து பிரேக் ஆயிடுச்சு, ஸோ இந்த பக்கமும் பிரேக் பண்ணாமல் வந்துருச்சு. ஸோ எகெயின் அந்த லெவல் ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும், ஒன் டைப் ஒரே ஒரு தடவை ஒர்க் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ அதில் வந்து நம்ம கரெக்டாக லோயர் ஆப்ஷன் அந்த லெவலில் கொடுத்தோம்னா ஐடிஎம் வரக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த கேண்டில் கேப் அப் ஆகி மேலே போயிட்டு ரிஜெக்ஷன் வாரப்போ நான் வந்து லோயர் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால தான் இந்த ட்ரேட் நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எகெயின் அடுத்த ட்ரேட் எகெயின் நான் இஓஆர்யூஎஸ்டியில் எடுத்திருக்கேன். ஸோ இஓஆர்யூஎஸ்டியில் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ராப்பரான ரெசிஸ்டன்ட் ஏரியா. ஸோ அதனால தான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியும். இதில் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸில் வந்து நிறைய ரிஜெக்ஷன் இருக்குது, ப்ளஸ் ரவுண்ட் நம்பர், ரவுண்ட் நம்பரில் வந்து கேண்டில் வந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்றது. ஓகே, லாஸ்ட் ட்ரேட் ஏயூடி யூஎஸ்டி. ஓகே, ஏயூடி யூஎஸ்டி எதுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓகே, ஸோ ஏயூடி யூஎஸ்டி எதுக்காக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரீவியஸில் ஒரு வீக்கான புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு, பியரிஷ் கேண்டில் வந்திருக்கு. அண்ட் அதுக்கு மேலே நிறைய வந்து செல்லர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காங்க, பட் செல்லர்ஸ் எல்லாம் வந்து இங்கே என்ட்ரி ஆக முடியலை. ப்ளஸ் ஒரு டோஜி, ஸோ டோஜி ப்ளஸ் இந்த கேண்டில் வந்து அடுத்தது வந்து ஒரு நமக்கு ஒரு புல்லிஷ் கேண்டில் உருவாக்கியிருக்கு, ஏன்னா பயஸ் மூமெண்டம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபோமான கேண்டில், ஓகேங்களா, அடுத்து ஃபோமான கேண்டில் டார்க் கிளவுட் கவர் மாதிரி, ஸோ சேம் லெவலில் கிரியேட் ஆயிருக்கு, ஒரே லெவலில் கிரியேட் ஆயிருக்கனால இது சைன் ஆஃப் ரிவர்சல், மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து ரெண்டு ரிஜெக்ஷன் வந்துச்சு, ஆல்ரெடி ரிஜெக்ஷன் வந்துச்சு. ஸோ டார்க் கிளவுட் கவர், ஸோ மார்க்கெட் இஸ் டவுன் ஆக போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நான் லோயர் ஆப்ஷன் எடுத்துக்கேன், கேண்டில் சரியாக வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதுதான் எங்களோட ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒவ்வொரு வீடியோவை செக் பண்ணுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம், நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஃப்ரெண்டுக்கு எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.